மத்திய அரசினுடைய குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் இன்று அந்த கட்சி தலைவர்கள் அடங்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அந்த கூட்டத்தில் இந்த திருத்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று ஏகமனதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதை ஒட்டி வருகிற 23ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் சென்னையில் குடியுரிமை சட்ட திருத்த எதிர்ப்பு பேரணி என்ற தலைப்பில் ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்துவதென்று முடிவு செய்திருக்கிறோம். நாட்டினுடைய அமைதியை குலைக்கக்கூடிய சட்டமாக, குழிவரிக்கக்கூடிய சட்டமாக இந்த திருத்த சட்டம் அமைந்திருக்கிறது. எங்களுடைய கோரிக்கைகள் இரண்டு தான். அண்டை நாடுகள் பட்டியல், அந்த பட்டியலில் இலங்கை விடுபட்டிருப்பது ஏன்? அகதிகளாக வரும் பிற மதத்தினர் போல் இஸ்லாமியர்களை தவிர்த்திருப்பது ஏன்? இந்த இரண்டு கோரிக்கைகள் அடிப்படையாக வைத்துத்தான் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நியாயமாக அதிமுகவை சார்ந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் 11 பேர், பாட்டாளி மக்கள் கட்சியைச் சார்ந்த ஒரு மாநிலங்களவை உறுப்பினர், இந்த 12 பேர் இந்த சட்ட திருத்தத்தை ஆதரித்து ஓட்டு போட்ட காரணத்தால் தான் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழின துரோகிகளாக அவர்கள் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்களை இந்த தமிழினம், தமிழர்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்பதுதான் உறுதி. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ மத்திய அரசு என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே அடிபணிந்து காலில் விழுந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள். எனவே அதை சொல்வது ஒன்றும் பெரிய ஆச்சரியப்படுவதற்கு ஒன்று இல்லை. அவர்கள் நடத்துவதில் நான் ஒன்றும் தலையிட விரும்பல. ஆனால் நான் கேட்க விரும்புவது, ஏற்கனவே 5 வருஷம் இந்தியாவில் பிஜேபி ஆட்சி தான் இருந்திருக்கு, இப்போ தொடர்ந்து அந்த ஆட்சி தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆக அவங்க ஆட்சி காலத்தில் செஞ்சுருக்கக்கூடிய சாதனைகளை மக்களிடத்தில் போய் சொன்னால் பயனுள்ளதாக இருக்கும். ஆக எதுவும் செய்யலை. அதனால் இப்படி வீண் பிதாண்டவாதமாக இந்த முறை அவங்க கையாளுறாங்க. அதை பற்றி நாங்கள் கவலைப்படலை. நிச்சயமாக ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். ஆக இதை தொடர்ந்து அடுத்த கட்டத்திற்கு எப்படி எடுத்துச் செல்வது என்பதை பற்றியும் விரைவில் இதே போன்ற ஒரு கூட்டத்தை கூட்டி அதில் முடிவெடுத்து விரைவில் அறிவிப்போம். இது தமிழ்நாட்டில் மட்டும் இந்த எதிர்ப்பு இல்லை, அகில இந்திய அளவிலேயே குறிப்பாக வட இந்திய பகுதிகளில் கடுமையான எதிர்ப்பு இன்றைக்கு கிளம்பி கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. எனவே இதற்கு பிறகாவது மத்திய அரசு சிவிசாய்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. யாரு அவருக்கெல்லாம் நாங்கள் வேதம் கொள்ள அவசியமே இல்லை. திமுக யாரு இல்லை, அதை பற்றியெல்லாம் பேசி
வேதாண்டவாதம் பண்ணுவதுக்கு நான் தயாராக இல்லை. இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு வரணும். அதற்கான பணிகளை தான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நாங்கள் முடிவு எடுத்திருக்கிறோம். என்னிடம் தொலைபேசியிலும் பேசினார். நான் தெளிவாக அவர்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன், ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய 11 கட்சிகள், அந்த கட்சியினுடைய தலைவர்களை அழைத்திருக்கிறோம். தேவைப்பட்டால் எல்லா அமைப்புகளையும் கட்சி சார்பற்ற முறையில், கட்சிக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய வகையில் எல்லாரையும் அழைத்து இது போன்ற ஒரு கூட்டத்தை நடத்துகிற போது நிச்சயமாக அவர் அழைக்கப்படுவார். எல்லா கட்சி அதே நேரத்தில் உங்கள் ஊடகங்கள் மூலமாகவே இந்த சென்னையில் நடைபெறக்கூடிய இந்த பேரணிக்கு கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள், அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று அனைத்து கட்சிகளின் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த விவகாரத்தில் ரஜினி தற்போது கருத்து மறுத்திருக்காரு, நீங்க தான் பார்த்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.